தமிழர் செய்திகள். மதிப்புக்குரிய பசுவதியார் இல்லை என்றால் தேவேந்திர குலவேளாளர் சமுதாயம் இந்தளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது என புகழாரம். தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குலவேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் முகவை கே.கே. அறிவிப்பு. அதை பற்றி ஒரு பார்வை. வணக்கம். மதிப்புக்குரிய அண்ணன் பசுவதி பாண்டியாருடைய நினைவு தினம் 10/1/2022 வருகிறது. கொரோனா, ஒமைக்ரான் போன்ற நோய்களால் சில இடங்களில் பொதுமக்களும் சங்கங்களும் அமைப்புகளும் அவருடைய கோடான கோடி ரசிகர்களும் நினைவிடத்திற்கு நேரே சென்று அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் திரண்டுள்ளனர். ஆனால் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக தமிழக அரசு எடுத்துள்ள முடிவில் ஊரடங்கு இருப்பதாலும் மாவட்டம் மட்டும் மாவட்டம் செல்ல முடியாத காரணத்தாலும் நமது மக்கள் வேதனைக்குள்ளாகிறார்கள். காரணம், பசுவதி பாண்டியார் இந்த சமூகத்துக்கு சேர்ந்த சாதனை அப்படி. அவர் இருக்கையில் இந்த சமூகத்தை தொட்டுப்பார்க்க எவனுக்கும் ஒரு துப்பு இல்லை, எதிரியே குலை நடுங்குவார்கள். ஆனால் இன்று அவரை வெட்டி வீழ்த்திய சமுதாயம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய சேவையில் யாராலும் இனி செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மதிப்புக்குரிய பசுபதி பாண்டியார் இருந்திருந்தால் இனி தொடர்ந்து இந்த போன்ற சம்பவங்கள் கொலை கொலைகள் நடந்திருக்காது நம் சமுதாயத்தில். காரணம், ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் அவரை நம்பி வந்தவர்களுக்கு என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன் என்ற எண்ணத்தோடு கொள்கையோடும் வாழ்ந்தவர். நான் உள்ளவரை இந்த சமூகம் யாரும் நெருங்க முடியாது என்ற ஒரு மதில் சுவர் போல் தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தை மதில் சுவர் கொற்று சீனா பெருஞ்சுவர் போல் கட்டி காத்தவர். உள்ளே அந்த கோட்டையில் எவனும் நுழைய முடியாத அளவுக்கு அவர் அந்த மாவட்டங்களை அடக்கியாண்டார். அதே சமயத்தில் யாருக்கும் அநியாயத்துக்காக அவர் வந்து போய் நின்றதில்லை. எவன் இழிவு படுத்தப்படுகிறானோ, எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசுகிறானோ அவர்களுக்கு தான் அவர் சிம்ம சுப்பனமாக வளர்ந்தார். அது என்னவோ காரணம் தெரியவில்லை, எப்படி அவர்களை சூழ்ச்சி செய்து வீழ்த்தப்பட்டார்கள். ஆனால் எங்களுக்கு நிறைய பேருக்கு அங்கே போய் நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியாது என்ற வருத்தம் இருக்கிறது. தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் உள்ள மக்களெல்லாம் ஒரே மாவட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் பெருந்திரளாக கலந்து கொண்டு அமைப்பு, சங்கம், கட்சி இதெல்லாம் வேறுபாடாக தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை உயர்த்தி பிடித்தவர் மதிப்புக்குரிய பசுபதி பாண்டியார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஈகோ இல்லாமல் அங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைவரும் மதிப்புக்குரிய பசுபதி பாண்டியார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துமாறு தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நிறுவனத் தலைவர் முகவை கே.கே. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.